ஹாய் ஹலோ, வெல்கம் தமிழ் படம் வியூவர்ஸ். திஸ் இஸ் மீ விஜய் மைக்கேல். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது லிஃப்ட் படத்துடைய ரிவ்யூ. இந்த படத்துடைய இயக்குனர் பார்த்தீங்கன்னா வினித் வரப்பிரசாத். ஸோ இந்த படத்தை வந்து ஒரு ஹாரர் த்ரில்லர் வந்து கொண்டு வந்திருக்காரு. ஸோ இப்போ ரீசெண்டாக நடக்கக்கூடிய நிறைய ஐடி இஷ்யூஸை பற்றி எடுக்கிறதுனால, ஸோ அதில் ஹாரர் எலிமெண்ட்ஸ் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்ற யோசிச்ச விஷயமே டிஃப்ரெண்டான ஒரு தாட் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கவின், அமிர்த் ஐயர் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் தான் படம் ஃபுல்லாகவே ட்ராவல் ஆகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த படத்துடைய கதை அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ கவின் வந்து பெங்களூர் பிரான்ச்லேருந்து சென்னை பிரான்ச்சுக்கு வருவார். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறமா அவருக்கு ஒர்க் ஆனது கொடுப்பாங்க. ஸோ ஒரு டீமுக்கு வந்து டிஎல்லாக இருப்பார். எப்படி அமிர்த் ஐயரை மீட் பண்ணுறாரு அப்படின்றது வந்து சஸ்பென்ஸ், அதெல்லாம் நீங்கள் படத்தில் பாருங்கள். ஸோ அதை தொடர்ந்து ஒரு ஏர்லி 7:00 வரும்போது நம்ம வேலை விட்டு கிளம்பணும் அப்படின்போது நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க் கொடுப்பாங்களே நம்மளுடைய பாஸ். ஸோ அந்த மாதிரி ஒர்க்கு கிடைக்கும்போது, அந்த ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் கிளம்பும் போது அவருக்கு வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் ட்ரெய்லரில் பார்த்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அதுலேருந்து அந்த பிரச்சனைலேருந்து எப்படி வெளியே வந்தார், இதில் எப்படி அமிர்த் ஐயர் மாட்டினாங்க, அவங்க ரெண்டு பேர் எப்படி தப்பிச்சிட்டாங்க அப்படின்றத படத்துடைய கதை. ஸோ இந்த படத்துடைய மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாரர் த்ரில்லரில் அந்த மியூசிக்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரிட்டோ மைக்கேல் பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு என்ன தேவையோ அந்த மியூசிக்கில் சூப்பராகவே கொடுத்துருந்தார். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த படத்தில் வந்து எட்ஜ் ஆஃப் த சீட் உட்காந்து நம்ம பார்க்குற அளவுக்கு கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா கவின் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கவினுடைய பர்ஃபார்மன்ஸ், கொடுத்துருக்கிற ரோலை வந்து பூந்து விளையாடி இருக்காரு. ஒரு பர்சன் லிஃப்ட்டில் மாட்டிக்கிறாங்க இந்த மாதிரி அன்டைமில் அப்படின்போது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பயம், ஸோ ஃபஸ்ட்டில் தைரியமாக இருக்கிறது, அதுக்கப்புறம் போக போக பயப்படுறது, நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி படங்களுக்கு பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி அப்படின்னு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பிகாஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக லிஃப்ட்டுக்குள்ளே, அதுக்கப்புறமா ஆஃபீஸ்க்குள்ளே ஓடுற மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய இடத்துல அவங்க இருக்கிற மாதிரி காட்டும்போது எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பிசிறு தட்டவே இல்லை. ஸோ அவருடைய சினிமாட்டோகிராஃபி வந்து படத்தில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து ஒரு சீக்வன்ஸ் வரும் நான் ஸ்பாயில் பண்ணலை, நீங்கள் ட்ரைலர்லையும் பார்த்துருப்பீங்க. நம்மளுடைய கவின் வந்து அமிர்த் ஐயரை அட்டாக் பண்ணுற மாதிரி, அந்த கட்டரை வச்சு அட்டாக் பண்ணுற மாதிரி ஒரு சீன் ஒன்று வரும். அதில் கவின் வந்து சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். இதை தாண்டி அமிர்த் ஐயர் பார்த்தீங்கன்னா பிகில் படத்துக்கு அப்புறமா நம்மளுடைய லிஃப்ட் படத்தில் நடிக்கிறாங்க அப்படின்போது, ஸோ அதில் அவங்களுக்கு என்ன ரோலோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் சூப்பராகவே இருந்தது. ப்ரீ இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு சீக்வன்ஸ் ஒன்று வரும், அவங்களுக்கு வந்து ஒரு பேய் பிடிக்கிற மாதிரி அந்த மாதிரி சீன்ஸில் வரும்போது செம்மையாக மிரட்டி இருந்தாங்க. அவங்களுடைய வாய்ஸ் சேஞ்ச் ஓவரும் சரி, அவங்க நடிக்கிற விதமும் சரி, எல்லாமே பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாகவும் சூப்பராகவும் இருந்தது. ஆக்சுவலாக ஹாரர் த்ரில்லர் ஜானருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டரில் பேயை நடிப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான மேக்கப் போட்டு ரொம்ப ஹக்லியாக, ஸோ பயமுறுத்துற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் அது எதுவுமே பண்ணலை, அது ரொம்பவே ப்ளஸ்ஸாக இருந்தது இந்த படத்துக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து நம்ம பார்த்துருப்போம் இந்த மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் பார்த்துருப்போம். ஒரு ஐடி கம்பெனியில் வந்து பேப்பர்ஸில் பறக்கிற மாதிரி, மிஷின்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிற மாதிரி இந்த சீன்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்பவே கனெக்டாக இருந்தது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கிரண் வந்து முக்கியமான ரோல் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவர் வந்து எண்ட் ஆஃப் த மூவி, அதாவது ப்ரீ கிளைமேக்ஸ் முன்னாடி தான் வருவார். ஸோ அவருடைய கேரக்டர் வந்து கண்டிப்பாக வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஒரு கேரக்டர் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த படத்துடைய எடிட்டிங் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக படத்துக்கு என்ன தேவையோ அது கரெக்டாக கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல பெருசாக சாங்ஸ் எதுவும் போட்டுட்டு லேக் அடித்து எதுவுமே பண்ணாமல் இருந்தது வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து இந்த படம் வந்து தியேட்டரில் பார்த்துருந்தா உங்களுக்கு நிறைய சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கும். ஆனால் நீங்கள் ஓடிடியில் பார்க்குறதுனால இந்த படத்தில் வந்து உங்களுக்கு என்னடா லிஃப்ட் அதிகமாக காட்டுறாங்களே அப்படின்ற ஒரு தாட் ஒன்று உங்களுக்கு வரும். ஸோ அதை தவிர்த்து மற்றபடி இந்த படத்தை வந்து ஒரு நல்ல ஹோம் தியேட்டர் செட் பண்ணிவிட்டு வீட்டில் உட்காந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சில இடத்துல நீங்கள் பயப்படுவீங்க. ஸோ லிஃப்ட் படம் பார்த்தீங்கன்னா டிஸ்னி ப்ளஸ் ஹாஸ்டாரில் வந்து ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கு, நீங்கள் போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஹாரர் த்ரில்லர் ஜானர்ஸ் படங்கள் பிடிக்கும் அப்படின்னா நான் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுறேன், நீங்கள் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் படம் பார்த்துட்டீங்களா பார்க்க போகிறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் படம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.